சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே தந்தையை மகன் சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சார்வாய் பகுதியில் வசித்து வந்தவர் குழந்தை வீடு. அவர் அதே பகுதியில் சேகோ ஆலை நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது மகன் சந்தோஷ் தனது தந்தையுடன் இணைந்து சேகோ ஆலையை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தை வலுவுக்கும் சந்தோஷுக்கும் இடையே கடந்த சில நாட்களாகவே சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பெரம்பலூரில் வசிக்கும் மகனை பார்ப்பதற்காக தந்தை குழந்தை வலு சென்றுள்ளார். அப்போது தந்தை மகன் இருவருக்கும் இடையே மீண்டும் சொத்து தகராறு சம்பந்தமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சந்தோஷ் தனது தந்தையை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த குழந்தை வேலுவை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கைகளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தோஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.